ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மிகவும் ஒரு முக்கியமான ஜோதிட தகவலை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவ கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மனாலும் நம்பாட்டியும் பார்த்தீங்கன்னா அதுதாங்க நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டம்பர் மாதமானது பிறக்க போகுது. செப்டம்பர் மாதம் பிறந்ததற்கு பின்னாடி ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் தலையெடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம். செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு பயங்கரமான சம்பவங்கள் காத்திருக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வாங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கான தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி, நவ கிரகங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முழு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவிக்யா சிறுவரதான். அபிக்ய சிறுவர் கணித்த பல கணிப்புகள் நடந்ததுனால இப்போ எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நம்பிக்கையினால ரிஷப ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. உங்கள் ராசிக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் அடுத்த 30 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதாவது கல்வி, வேலை, தொழில், நிதிநிலை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம், இது எல்லாத்திலுமே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ள 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ற கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஷப ராசி நேயர்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. ஸோ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அடுத்த 30 நாள் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். செப்டம்பர் மாதத்தில் புதன், சூரியன், சுக்கிரனோட பெயர்ச்சிகள் நடக்க உள்ளன. இதில் புதன் பகவான் கடகத்திலும் சிம்மத்திலும் நகர உள்ளார். இதனால பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷப ராசினருக்கு செப்டம்பர் மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30 வரைக்கும் உங்களுடைய தொழில் வாழ்க்கை முதல்ல எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களின் தொழில் விஷயத்தில் நிலைத்தன்மை சிறப்பாக இருக்கலாம். இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும். நீங்க கடினமா உழைத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பாக மன அழுத்தம் ஏற்படலாம். உங்கள் வேலையை முடிக்கும் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பொறுப்புடன் கண்டிப்பா நீங்க செயல்படணும். என்ன வேலையா இருந்தாலும் ரிஷப ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் 30 வரைக்கும் நீங்கள் ரொம்பவும் பொறுமையாகவும் செயல்படணும், அதே போல் பொறுப்புடனும் செயல்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த முயற்சிகளில் சில சவால்களை சந்திக்க நிறைய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகள் ஏற்படலாம். அதனால பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். எந்த ஒரு அலட்சியம் காட்டாமலும் ரிஷப ராசியில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து கவனமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய படிப்புல நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதனால் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்களுக்கு அவங்க குடும்ப வாழ்க்கை இந்த செப்டம்பர் மாதம் 30 வரைக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கு, அவங்க குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். உங்களின் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில இடையூறுகளை சந்திக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது உங்கள் குடும்ப சார்ந்த விஷயத்தில் நிறைய இடையூறுகள் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குடும்ப உறுப்பினர்களுடன் பேச்சில் பார்த்தீங்கன்னா கவனமும் இனிமையும் ரொம்பவே தேவைப்படும்.
அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் பேசும் பொழுது கவனமாகவும் நிதானமாகவும் யோசித்து பேசுவது உங்களுக்கு நன்மை பயக்கலாம். அதே போல உங்களுடைய பேச்சில் இனிமை ரொம்பவே தேவைப்படும். உங்கள் வீட்டில் கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். என்னதான் குடும்பத்தில் சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலிருந்து வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை ரிஷப ராசி நேயர்கள் வந்து தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் கண்டிப்பாக ரிஷப ராசி நேயர்கள் அந்த விஷயத்தை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை உண்டாகலாம். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ரிஷபம் ராசி நேயர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த செப்டம்பரில் ரிஷப ராசி நேயர்களுக்கு உங்களுடைய காதல் விஷயத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஈகோ பிரச்சனை ஏற்படலாம். அதனால உங்களுடைய காதல் வாழ்க்கையில நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். என்னதான் ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் நீங்கள் ஈகோ காட்டினா கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. அதனால் நீங்கள் உங்கள் காதலிடம் கொஞ்சம் அனுசரித்து போகலாம். அதே போல் திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொறுமையும் பரஸ்பர புரிதல்களுடன் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய திருமண உயர்வு இன்னும் மேம்படும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் சிக்கலும் சங்கடங்களும் கண்டிப்பாக ஏற்படாமல் தவிர்க்கலாம். இதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுடைய நிதிநிலை இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பரில் உங்களின் பணவரவு சாதகமானதாகவும் அதே போல முன்னேற்றமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு வரக்கூடிய பணவரவு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம். நிதிநிலை இருக்கக்கூடிய சிக்கல் அனைத்துமே தீர்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. அதே போல நிதிநிலை சம்பந்தப்பட்ட சிக்கல் அனைத்துமே தீர்ந்துவிடும். பல வழிகளில் பார்த்தீங்கன்னா செல்வம் குவிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுடைய நிதிநிலை வாழ்க்கை ரொம்பவே அம்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிதிநிலை வாழ்க்கையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி நேயர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவை. மன அமைதிக்கோ யோகா தியான பயிற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் என்னதான் கவனமாக இருந்தாலும் ஏதாவது உடல் ரீதியாக சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ ரிஷப ராசி நேயர்களுக்கு உடல் ரீதியாக எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தினமும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா தியானம். இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை நீங்களே கண்கூடா பார்க்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கிடும். உங்களுடைய மனது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக சாந்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி நேயர்கள் இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியே ஆகணும். இந்த யோகா தியான பயிற்சி செப்டம்பர் மாதம் மட்டும் செய்யாமல் தினமும் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துக்கே ஒரு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30 வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.